ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வெங்காயமே கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா வெங்காயத்தோட விலை இப்போ ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அதனால் வெங்காயமே சேர்க்காத கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக வறுந்ததுக்கப்புறமா 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு, பூண்டு இது ரெண்டும் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வறுந்து வரணும். ஃபுல்லாக பொன்னிறமாகவும் வறுத்துடக்கூடாது. முக்கால் பதத்துக்கு வறுந்ததுக்கப்புறமா 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம நார்மல் மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்த மிளகாய் பார்த்திங்கன்னா மீடியம் காரம் தான் இருக்கும். அந்தளவு சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாவும் நல்லா வறுந்துடுச்சு, நம்ம கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. அதுக்கடுத்தது 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காவை சேர்த்துட்டு நம்ம வறுத்துட்டு சட்னி அரைச்சோம்னா 2 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், சட்னி கெட்டு போகாது. அதனால் இந்த மாதிரி தேங்காவை நல்லா சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நல்லா ஃபைனாக அரைக்கணும். குறகரப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம், அது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன் நான். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. திக்காக இருக்கும்போது சூப்பராக இருக்கும். தோசைக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை இது மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிச்சின்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நெல்லிமலர் சேனலுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.